ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதுவும் கிரிப்டோ யூசர்ஸுக்கு. நீங்கள் கிரிப்டோவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், இது உங்கள் நலனுக்காக தான். நம்மளுடைய யூசராக இருக்கட்டும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளுடைய வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பொது நலன் கருதி தான் இந்த வீடியோவை. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோவை பற்றி தான். இதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது, ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. அடுத்தது வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது எப்படின்றது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய மோசடி நடக்குது. இதில் நாம் வந்து எந்த அளவுக்கு ஏமாறாமல் இருக்கிறோமோ அது வந்து நம்ம சாமர்த்தியம் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றது கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமாக கிரிப்டோ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இது அவேர்னஸ் வீடியோவை ஏன் கொடுக்குறன்றதுக்கும் காரணம் இருக்குது, அதையும் கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா? இது எதுக்கான வீடியோ, என்ன அப்படின்ற டீட்டெயிலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் வசிக்கிற ரெண்டு இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா கிரிப்டோ மோசடி செஞ்சதாகவும் அவங்க மேலே வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு கேஸ் விழுந்திருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த டீட்டெயிலு. டீட்டெயில் முடிஞ்ச பிற்பாடு இதனால் நம்ம எப்படி ஏமாற்றப்படுவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ட்ரேடிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ட்ராடேன்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு சம்மந்தமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம், இன்ட்ராடே அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோவில் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு ட்ரேட் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர், ஓகேவா? ஸ்பாட் ட்ரேடிங், அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கமிஷன், அதாவது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம், ஒருத்தவங்கள சார்ந்து ஒருத்தவங்க இருக்கிறது, அவங்களுக்கு வர பர்சன்டேஜில் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, உங்கள் அமௌண்ட்டை வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணி நாங்கள் அதுக்கு பிற்பாடு அதில் வர ப்ராஃபிட்டில் எங்களுக்கு வந்து 50%, உங்களுக்கு வந்து ஒரு 20% இல்லைனா வந்து ஒரு 15% அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமிஷன் பேஸ் வந்து பேசியிருப்பாங்க. இது போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கூட கேட்டிருக்காங்க, அது போல் பண்ண முடியுமா, பண்ணி தர முடியுமான்னு. நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம், அதெல்லாம் வந்து பண்ணுறதில்ல, அப்படி பண்ணாலும் சொந்தமாக பண்ணுமே தவிர கமிஷன் பேஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஓகே, அதை அடுத்தது பார்த்துக்குவோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும், இது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் இது போல் ஏமாந்துருக்கலாம், ஏமாறாமல் இருக்கிறதுக்காகவும் ரெண்டுத்துக்கும் பயன்படும், யோசிச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து இன்சைட், அதாவது எப்படின்னா இன்சைட் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துடைய பங்கு அப்படி வச்சுக்கலாம், ஒரு நிறுவனத்துடைய பங்கை அதுக்கு வந்து தலைமை உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவர் மூலயமா அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன கொண்டு வர போகிறோன்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ புரிஞ்சுருவேன், முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் இந்த பங்கை வாங்குங்க. இந்த பங்கை வாங்கினீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதத்தில் இத்தனாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் குரோத் ஆகும் அப்படின்றது வந்து உண்மையாக சொல்லணும்னா இது வந்து ஒரு இல்லீகல் மாதிரி தான். அப்போ வந்து ஒருத்தனுடைய டேட்டான்னு கூட வச்சுக்கோங்க, ஒருத்தனுடைய டேட்டாவை வந்து நமக்கு தெரியாமல் திருடி மற்றவனுக்கு வந்து ப்ராஃபிட் மாதிரி கொடுக்கறது. அப்போ நாம் வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருப்போம்ல, நம்ம கஷ்டப்பட்டு போட்டிருப்போம், அப்போ வந்து அவங்களெலாம் வந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அமையுது இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த பங்குதாரருடைய பங்கை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு வேறு ஒரு நபர், நல்லா கேட்டுக்கோங்க, என் கூட ஒரு இருக்கிற ஒரு ஆள் வந்து என்னை பற்றிய டீட்டெயில், என்னுடைய பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என் பங்கு எப்போ ப்ராஃபிட் போகும், என்ன வச்சு ப்ராஃபிட் போகும் அப்படின்றத வந்து விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அதை வந்து மற்ற கஸ்டமர்கிட்ட அவங்க ஒரு கமிஷன் பேஸில் வாங்கியிருக்கலாம். நான் இருக்க சொன்னால கமிஷன் பேஸ் சொன்னாலும் அது போல் அந்த கமிஷன் மெத்தடில் வாங்கிக்கிட்டு அப்போ வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மெத்தடில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலர் மதிப்பில் $1,000,000, ஓகேவா? அப்போ நம்ம இந்தியன் மதிப்பு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே 75 ரூபான்னு வச்சுட்டு 7 கோடிக்கு மேலே, ஓகேவா? அவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஏமாற்றி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெயின் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவிலேருந்து போன
நபர்கள் தான். அவங்க கூட வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபரும் வந்து இருந்திருக்காரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரும் வந்து ஒரு இடத்துல ஒன்றா படித்தவங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரே இடத்துல படித்தவங்க, ஒரே இடத்துல இருக்கிறவங்க, இவங்க மூணு பேரும் கூட்டு சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து கேஸ் போட்டிருக்காங்க அமெரிக்க தரப்புலேருந்து. அடுத்தது அதில் வந்து ரெண்டு நபரை வந்து கைது பண்ணிட்டதாகவும் ஒரு நபரை வந்து அதாவது இந்தியாவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதில் பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நாகரிகம் கருதி நான் வந்து பேரை மென்ஷன் பண்ணலை. ஓகேவா, இப்போ நாம் செய்ய வேண்டியது, நீங்கள் நினைக்கலாம் என்ன பிரதர் நமக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சம்மந்தம் இருக்குது. நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது ஒன்று, அதே சமயத்தில் கமிஷன் பேஸில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ வந்து கமிஷன் பேஸில் வந்து அதை உண்மையாகவே ட்ரேட் பண்ணுறது வேறு, புரிஞ்சுதுங்களா, உண்மையாகவே ட்ரேட் பண்ணி தராங்கன்றது ஓகே தான், நமக்கு தெரியுமா அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஆனால் ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க, நல்லா ப்ராஃபிட், நல்லா குட் ஏர்னஸ் கொடுத்து தான் இருக்காங்க சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம சர்க்கிளில், என் சர்க்கிளில் கூட இது வந்து இது போல் கிரிப்டோவில் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம், அதாவது மந்த்லி இவ்வளோ தருவோம், இயர்லி இவ்வளோ தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகேவா, ஒரு வெறும் பேப்பரில் நல்லா கேட்கும், வெறும் பேப்பரில் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டால் நமக்கு என்ன யூஸு? அப்போ அதனால் வந்து நமக்கு ஒரு வேளை மணி வந்து மோசடி செய்கிறாங்கன்றப்ப அந்த மணியை வந்து நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ண முடியும்? இது வந்து என் தரப்புலேயும் வந்து ஒரு சில ஏரியாவெலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேவா, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒருத்தவங்க நீங்கள் வந்து கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இது போல் தராங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் இது போல் கிடைக்கும், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க மூலயமா வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாங்களே ஓனாக ஒரு காயினை க்ரியேட் பண்ணி அது வந்து க்ரோத் காட்டி அதுலேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வாய்ஸ் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். இன்னாஃப், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, எவ்வளோ நம்மளை மூளையை வந்து செலவு செய்ய முடியுமோ அவ்வளோவும் மூளையை செலவு செய்வாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து எடுக்கிறதுக்காக. ஓகேவா, நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம், அதனால் வந்து ஒவ்வொரு மணியும் நம்ம வேறு துளி மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யார் சொன்னாலும், நானே சொல்லியிருக்கேன், என்ன நம்பிய கூட கொடுக்காதீங்க அமௌண்ட்டுன்னு. நான் ட்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ட்ரேட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கேன் ஆரம்பத்தில், அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறது நிறுத்தியாச்சுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லா நேரமும் அது வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது, சில நேரம் கிளிக் ஆகுது, சில நேரம் நம்ம எதிர்பார்க்காது நடந்துருது. அப்போ மார்க்கெட்டை நம்மளால் இழுத்து பிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ வந்து இது போல் வந்து பெரிய, அதாவது இந்த டெக்னிக்கல் வாய்ஸாக வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு மோசடி செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மோசடி பண்ணுறாங்க. சில காலத்துக்கு வந்து நம்மளை மாதிரி அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவங்களை வந்து வச்சுக்கூடும் சில ஃபண்டு மோசடி கூட நடத்தலாம். நான் சொன்னது வந்து அமெரிக்கன் டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா $1.5 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் வந்து 1 மில்லியன் சொன்னேன், 1.5 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் வச்சுக்கோங்க சரிங்களா, 1 மில்லியன்றது 10 லட்சம், $15 லட்சம் அந்த அளவுக்கு வந்து மோசடி செஞ்சுருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ தூரம் நடக்கு. அப்போ சில காலத்து நம்ம கொடுப்பாங்க, அது விற்பனை நமக்கு கரெக்டாக வருமானது கேள்விக்குறியாக இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிறவங்க நமக்கு பண்ணி தருவாங்கன்றது நம்ம எதை வச்சு நம்ப முடியும்? ஓகேவா, நமக்கு கண்ணு முன்னாடி வாங்குறவங்க அதையே நமக்கு சரியாக திருப்பி தர மாட்டுறாங்க, அவங்களே நமக்கு சரியான ரிட்டர்ன்ஸ் தர மாட்டுறாங்க, வட்டிக்கு கொடுக்குறாங்க ஒரு சில பேர், அதையே வந்து ஏமாத்திடுறாங்க, அதையே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன், கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். எப்படின்னா இப்போ நல்ல பிளாட்ஃபார்ம்னா எப்படி, நம்ம சம்பாதித்து வந்து ஒரு சரியான தளம் தான். இந்த சரியான தளத்தில் நம்ம சரியாக செஞ்சால் சரியான ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ வந்து நாம் சரியாக நடந்துக்கணும், சரியாக செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இதில் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் சொன்னேன், தயவு செஞ்சு யாரோ ஒருத்தவங்க பண்ணித்தரோம், யாரோ ஒருத்தவங்க செய்கிறோம் அப்படின்றத வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட சொல்லலாம். அதனால் வந்து நம்பி ஏமாற வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து மட்டுமே. ஒருவேளை வந்து நீங்கள் டெய்லி வாங்கிக்கிட்டே கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஓகேவா, ஒரு சில பேர் வந்து உண்மையாக ரியலாகவே பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி அவங்க ஒரு சில அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம பர்சன்டேஜ் மாதிரி கொடுக்கலாம், நல்லது தான். ஓகேவா, அப்படி நீங்கள் இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை தீர விசாரித்து அது பிற்பாடு இறங்குங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா இதுபோல் நிறைய அவேர்னஸ் வீடியோ கொடுத்தாலும் அது எத்தனை பேர் ரீச் ஆகுதுன்றது தெரியல, புரியுதுங்களா. எப்படியா இருந்தாலும் இந்த சதுரங்க வேட்டை மாதிரி வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி
ஏதாவது சொல்லி வந்து ஏமாத்திட்டே தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இனி வரும் காலத்தில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து லிங்க்கை கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடியோவுக்கு கீழே லிங்க்கை கொடுக்க மாட்டேன். யாருக்கு அந்த நம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்களுடைய நம்பர் கொடுத்தா மட்டும் அவங்கள மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எதுனா டெலிகிராம் குரூப் அதுபோல் வச்சுருந்தோம், லிங்க்கை கொடுத்து அதுபோல் பண்ணியிருக்கும்போது நிறைய அதாவது ஃபேக்கு எப்படின்னா தேவையில்லாத நபர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் உள்ள வந்துருந்தாங்க. ஒரே ஒரு அட்மின் தான் இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போ வந்து யார்கிட்டையும் நம்பர் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்கள மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து பர்மிஷன் உண்டு. நம்பர் இல்லாதவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு எண்ணிக்கையில் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை நம்பரை வந்து பிடிக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அதுக்கு அடுத்தது பின்னாடி ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கலாம். அது பிற்பாடு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அப்போ என்ன சூழ்நிலையோ அப்போ அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் பட்டன் நடத்தி ஆல் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் மறுபடியும் எத்தனை நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இளைய மட்டும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.